அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சிங்ஸ் மசாலா கட்லெட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க இது வந்து நீங்கள் ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் செஞ்சு வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் அதே வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கட்லெட்டை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம சுடுதண்ணி செத்துக்கலாம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இது வந்து மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் மீல் மேக்கர் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு இப்போது இதற்கு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்படி எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சிடலாம் அந்த தட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா புழிஞ்சாச்சு இப்போ இந்த மீல் மேக்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து லைட்டாக குர குரன்னு அரைச்சிக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம் ரெண்டு மூணு தான் வெப் பண்ணாலே போதுங்க இப்போது அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் பேஸ்ட் மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு தான் நான் வெப் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போது இதில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் மசாலாத்தூள்லாம் பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கடுத்து நம்ம வந்து கரம் தூள் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க வேக வச்சு தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி மஸ்ட் எடுத்திருக்கேன் பைண்டிங்காக நம்ம இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம் கார்ன்ஃப்ளர்க்கு பதில் நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறேன் இது சேர்க்குற நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் இது இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்துடணும் தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளர்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இப்போ கரெக்டான பகுதிக்கு வந்துடுச்சு இப்போது நம்ம கை கழிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப் தான் எடுக்கிறேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்கள் தான் பாருங்க இப்போ லைட்டா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி மிச்சருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணலாங்க ரெடி பண்ணி வச்சிட்டு இது அப்படியே ஜிப்லாக் கவர் எல்லாம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க ஏன்னா நீங்கள் வேக வச்சு தட்டில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாம் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இல்லைன்னா உடனே கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம் அரிசி மாவு எடுக்க வேண்டாம் இந்த டைமில் மைதா இல்லைனா கான்ஃப்ளார் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து ப்ரெட் கிரம்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா சேமியாக இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம செஞ்ச மாதிரி டிப் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துடலாம் நம்ம வந்து ரெண்டு தடவை கோட் பண்ண போகிறோம் இப்படி செய்கிறனால நல்லா கிறிஸ்பாக வரும் உதவ கோட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்தமாதிரி பிரெட் க்ரம்ஸை சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சேமியாக இருக்கு இல்லையா அதை வந்து நல்ல பொடியாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ கடாயில் என்ன ஸ்டூர் பண்ண வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் உடனே வந்து திருப்பி போடாதீங்க கரண்டையும் போடாதீங்க லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போடலாம் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் இருக்கட்டும் இந்த கடைக்குன்னு நாலு சேர்த்துருக்கேன் வெயிட் பண்ணலாம் லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் வந்திருக்கு அடுப்பு வந்து மீடியமில் தாங்க இருக்குது இன்னும் இப்போ நம்ம திருப்பி போடலாம் எல்லாத்தையும் திரு போட்டாச்சு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக கலர் வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம கிறிஸ்பாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்